ஏர்டெல்ல அன்லிமிட்டெட் பேஜ் கொடுக்கக்கூடிய மினிமம் பிளான்ஸ் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பெஸ்டான பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏர்டெல் அன்லிமிட்டெட் பேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஏர்டெல்ல உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G வேணும் அப்படின்னா டெய்லிக்கும் 2 GB இல்ல வந்து அதற்கும் மேல ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மூலியமாக தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G அப்படின்றது ஏர்டெல்ல வந்து கிடைக்கும். ஏர்டெல்ல வந்து அன்லிமிட்டெட் 5G கொடுக்குறோம் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க 300 GB வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றப்போ வந்து டேட்டாவோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏர்டெல்ல அன்லிமிட்டெட் 5G வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய மினிமமான பிளான் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெஸ்டான பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மினிமம் பிளான் பொறுத்த அளவுக்கு 379 ரூபாய். இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப டெய்லிக்கு 2 GB டேட்டா, 1 மாசம் வேலிடிட்டி, அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 100 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் மினிமம் பிளானு அன்லிமிடெட் 5G வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. பெஸ்டான பிளான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து 3599, 979, 649. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டான பிளான்ஸு. காஸ்ட் வைஸ், வேலிடிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். 1 இயருக்கான காஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் 3599 வந்து போடலாம். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற 2 பிளான்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பிளான்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு 2 GB டேட்டா அப்படின்றது டெய்லிக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த 2 பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பிளானில் ஏதாச்சும் ஒன்று ரீசார்ஜ் பண்ணலாம். இதில் வந்து 3999 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெய்லிக்கும் 2.5 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. 838 பொறுத்தளவுக்கு டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட்டா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். இப்போது ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் 5G பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் 5G ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மினிமம் பிளான், பெஸ்ட்டான பிளான்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.